வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்குக்கடையில் இருக்கக்கூடிய யானை வகைகளை பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆசையாக அந்த யானை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக கேட்பாங்க, வாங்குகிறாங்க, அலங்காரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. இன்னொன்று ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஏன்னா கஜ வழிபாடும் நம்மளுடைய இந்து மதப்படி நிறையவே இருக்குது. ஏன்னா யானைகளை பார்க்குறது இது எல்லாமே வந்து ஒரு சுப சகுனமாகவே நம்ம பார்க்குறோம். லக்ஷ்மி கூட இருக்கிறதும் வந்து யானை தான், ரெண்டு பக்கமும் யானையோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மியை தான் கஜலக்ஷ்மின்னு சொல்கிறோம். அவங்கள தான் நம்ம நிலப்படியில் கூட நம்ம வந்து எல்லா கோவில்லையும், அது எந்த கோவிலாக இருந்தாலும் நிலப்படியில் மேலே வந்து கஜலக்ஷ்மி யானையோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மியை தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி யானைக்குன்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அந்த யானைகளை தான் நாம் இப்போது விக்கிரக வடிவில், சிலை வடிவில் இருக்கக்கூடிய யானைகளை இப்போ நாம் பார்க்குறோம். விநாயகர் அப்படியோட அவரோட உருவமாக தான் நிறைய பேர் வந்து யானையுமே பார்க்குறாங்க. இந்த யானையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் லக்ஷ்மியும் ஒரு பக்கம் விநாயகரும் இருக்கிற மாதிரி இருக்குது. யானை வந்து இதுலேயும் இன்னும் சின்ன சைஸெல்லாம் கூட இருக்குது. நான் இப்போ இங்கே உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கணும் அப்படின்றதுனால ஒரு சில அளவுகள் காமிச்சிட்ருக்கிறேன். இது ஒரு மாடல். இந்த யானை கொஞ்சம் ஒடுக்கமாக வரும், அது அகலமாக இருக்குது. அந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஷும் இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் நம்ம அதை. ஒரு பக்கம் லக்ஷ்மி மகாலக்ஷ்மி, ஒரு பக்கம் விநாயகர் இருக்காங்க இந்த யானையிலையுமே. மாதிரி அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறது வந்து இது ஒரு ஷேப்பாக, அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய யானையை இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த யானை அப்படியே யானை மேலே ஒரு கம்பளம் போர்த்தியிருக்கிற மாதிரி சிற்ப வேலை பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே யானை, எலி, ஒரு கம்பளி போர்த்துட்ருக்கிற மாதிரி, அதாவது பட்டு கம்பளம் சொல்லுவாங்க இல்லையா, பட்டு கம்பளம் போர்த்தியிருக்கிற மாதிரியான ஒரு யானை இது. அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிங்கம், புலி, யானை, எலி, மான், இந்த மாதிரி வன விலங்குகள் எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பட்டத்து யானை அப்படின்னு சொல்லுவோம் இதை. இந்த யானை நம்ம திருவிழாக்கள்லாம் பார்க்குற மாதிரி அழகாக ஒரு பெரிய கம்பளம் போர்த்தி, பட்டு கம்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பளம் போர்த்தி இருக்குது. இந்த யானையும் அப்படி தான், அந்த மாதிரி கலசம் வச்சிருக்கிற யானை வேணும் அப்படின்னு கேட்டே வாங்குவாங்க. நடுவில் லக்ஷ்மி வச்சுட்டு இந்த யானையை ரெண்டு பக்கமும் சைடாக வைப்பாங்க. அது நம்மளோட நம்மளாகவே க்ரியேட்டிவாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் யானையை வச்சு. லக்ஷ்மி எதுவும் இல்லாமல் சும்மா டிசைன் வச்சும் யானை இருக்குது. தந்தம், அந்த தும்பிக்கை அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதில். இந்த உருளியும் ரொம்பவே ஃபேமஸ். அழகாக ஒரு யானை மேலே ஒரு குட்டி உருளி. இது நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி இது ஒரு பதிவில் போட்டிருந்தோம், நிறைய பேர் இது வந்து வாங்கியிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாம் இன்றைக்கி இங்கே பார்த்த இந்த யானைகள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளக்கு கடைக்கு வந்தும் வாங்கலாம், நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்டில் வந்து டெக்கரேட்டிவ் ஐடல்ஸ் அப்படின்னே ஒரு கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரியில் நீங்கள் இதை பார்க்கலாம். அல்லது நம்ம வெப்சைட்டில் போயிட்டு எலிஃபெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஐடல் கிடைக்கும். இது மாதிரி இன்னும் பயனுள்ள உபயோகமான இன்னும் நிறைய பொருட்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.